எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் சிலுவையின் பெயரால் கிறிஸ்துவம் குறித்து வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். தாமஸ் கடிதங்கள் மீண்டும். அன்புள்ள ஜெயமோகன், தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ மதமாற்ற களமாக்கி மெய்ப்பரின் சாம்ராஜ்யத்தில் ஒரு அடிமையாடாக மாற்ற வேண்டும் என்ற நீண்டகால திட்டத்துடன் கிறிஸ்துவ மிஷினரி அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த மாபெரும் திட்டத்தின் முக்கியமான ஒரு கண்ணியை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. இந்த தகவல்களை முதன்முறையாக படிக்கும் தமிழர்கள் கண்டிப்பாக பெரும் அதிர்ச்சிக்கே ஆளாவார்கள் என்பதில் ஐயமில்லை. தாங்கள் குறிப்பிட்டிருக்கும் தகவல்களை வர்த்து பார்க்கையில் தமிழகத்தின் பெரும்பாலான கிறிஸ்துவ அமைப்புகள் கடும் அடிப்படைவாதிகளாலும் மதமாற்ற வெறியர்களாலும் நிரம்பியுள்ளன என்பது கண்கோடு. இந்த மிகப்பெரிய கலாச்சார அழிப்பு, வரலாற்று திரிபு புரட்டு பற்றி அவற்றில் ஒரு அமைப்பு கூட எந்தவித விமர்சனத்தையும் என் முணுமுணுப்பையும் கூட தெரிவிப்பாமல் இருப்பது மற்றும் இதற்கு ஆதரவும் பெருமளவில் பண உதவியும் செய்வது மிகவும் கவலையளிக்கும் செய்தி. தமிழகத்தின் ஜிஹாதி தீவிரவாத குழுக்களில் கூட இப்படி ஒருமித்த ஒற்றைப்படை போக்கு காண கிடைப்பதில்லை. ஆப்பிரிக்காவில், தென் அமெரிக்காவில், வட அமெரிக்க பூர்வகுடிகளிடத்தில் கிறிஸ்துவ மிஷினரிகள் நிகழ்த்திய கொடூரங்கள், ஆக்கிரமிப்புகள் பற்றிய விவரணங்கள் தமிழ்ச்சூழலில் பரவலாக அறியப்படாதவை. ஏன், ஆசிய நாடுகளின் காலனியாதிக்க ஆக்கிரமிப்பில் மிஷினரிகளின் பெரும் பங்கு பற்றி கூட இங்கு விரிவான பதிவுகள் இல்லை. சமீபத்தில் திண்ணை இதழில் அபூர்வமாக ஆசியாவின் காலனிய வரலாறும் கிறிஸ்துவம் மிஷினரிகளும் என்று ஒரு விரிவான குறிப்பிடத்தக்க வரலாற்று கட்டுரை வந்திருந்தது. இங்கு ஊடகம் மிகப்பெரிய அளவில் நிறுவன கிறிஸ்தவர்களின் கைகளிலோ அல்லது கட்டுப்பாட்டிலோ உள்ளது. இந்த சூழலில் தங்களது இந்த கட்டுரை மிகவும் முக்கியமானதாகிறது. அறிவுஜீவிகள் ஒரு குறிப்பிட்ட தளத்தில் சில தேர்ந்தெடுத்த விஷயங்களுக்கு மட்டுமே குரல் கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு மதமாற்ற பிரச்சாரகர்கள் அதை வைத்து எப்படி தங்கள் அடுத்தகட்ட சதிவலையை பின்னுகிறார்கள் என்பது பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். துரதிருஷ்டவசமாக இது அனைத்து துறைகளிலும் நிகழ்கிறது. திருவாசக இசை ஆல்பத்தை இசைஞானி இளையராஜா மூலம் வெளியிட்டு அதை ஒரு கிறிஸ்துவ ஆன்மீக அனுபவமாக ப்ராஜெக்ட் செய்ய எண்ணியிருந்த அமைப்பின் உள்நோக்கத்தை கண்டுகொண்டு ராஜா அதை கடுமையாக எதிர்த்த விஷயம் பின்னர் தெரிய வந்தது. கலாசேத்ரா போன்ற பாரம்பரியம் மிக்க கலை நிறுவனத்தின் தலைவராக திட்டமிட்டு பொறுப்பேற்கும் கிறிஸ்துவர் லீலா சாம்சன், அங்கு தொடக்க காலம் தொட்டு இருந்து வரும் நடராஜர் மற்றும் இந்து தெய்வங்களின் திருவுருவை தடாலடியாக நீக்குகிறார், நிறுவனத்தின் சின்னத்தை மாற்றுகிறார். கோயில்களிலேயே பிறந்து வளர்ந்த தெய்வீக நடனக்கலையான பரதநாட்டியத்தை ஒரு இந்து மத நிகழ்ச்சியில் மாணவர்கள் கலந்து கொண்டு ஆடக்கூடாது என்று தடை விதிக்கிறார். தாண்டவம், லாசியம், சிருங்காரம் என்பவை தரும் பாவத்தை விட சிலுவையில் செத்துப்போவதை நடனம் மூலம் விளக்குவதுதான் பெரிய ராசானுபவம் என்கிறார். இதெல்லாம் எதற்காக? பரதநாட்டியம் ஒரு திராவிட தோமா கிறிஸ்துவ நடனம் என்று சில கலை வல்லுநர்கள் உலகளவில் ஆய்வு வரை வாசித்து அதில் சான்றாக காண்பிக்கத்தானே. தங்கள் கட்டுரையை படித்த பின் இத்தகைய சந்தேகங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. புனித தாமஸ் இந்தியா வரவில்லை என்று போப்பாண்டவரே கூறிவிட்டதாக தங்களுக்கு எழுதிய கடிதத்தில் சிரில் அலெக்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது பாதிக்கதை மட்டுமே. போப்பின் கருத்துக்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. பின்னர்தான் நிகழ்த்திய உரையில், அதிகாரப்பூர்வ உரையில் ஒரு சொல்லை இடமாற்றி இந்த ஊகத்திற்கும் பொருந்துமாறு என்று தனது உரையை மாற்றிவிட்டார் போப். உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த மத நிறுவனங்களுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு இதில் புலனாகிறது. கண்டிப்பாக காஷ்மீரிலும் பாகிஸ்தானிலும் இப்போது தாமஸ் அங்கு வருகை புரிந்த மகோன்னத்தை பற்றிய சரித்திரங்கள் ஆரம்பித்திருக்கும். அந்த கிறிஸ்து ஒரு மாபெரும் ஆன்மஞானி, எல்லா ஆன்மஞானிகளையும் போலவே தன்னை பலியாக்கி ஞானத்தை முன்வைத்தவர் என்று நீங்கள் குறிப்பிடும் கிறிஸ்துவை ஒரே சத்திய வழியை உலகெங்கும் வெறிகொண்டு பரப்ப விரும்பும் எந்த கிறிஸ்துவராலும் உணர முடியாது. கிறிஸ்து என்ற கருத்துருவாக்கத்தை ஒரு ஆக்கிரமிப்புக்கான சாதனமாகவே ஆக்கிவிட்டிருப்பவர்கள் இவர்கள். ஜீசஸ் கிரைஸ்ட் என் ஆர்டிஃபிஸ் ஆஃப் அக்ரெசன் என்று சீதாராம் கோயல் இது பற்றி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். மாறாக அன்பு கான் மரியா மக்தலேனே ஆவி காணுதிர் இயேசு கிறிஸ்து என்று பாடிய பாரதி போன்று ஒரு இந்து மெய்ஞான பார்வையினால் மட்டுமே கிறிஸ்துவை அந்த நோக்கில் பார்க்க முடியும். அந்த கிறிஸ்து உலகின் பாவங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தியிருக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. அவரது சாவு அல்ல, வாழ்வின் செய்தியே போதும். மறைந்த ராமகிருஷ்ண மடத்துறவி சுவாமி ரங்கநாதனந்தரின் இது பற்றிய அழகிய மேற்கோள் புனித தோமையர் பற்றிய எனது பழைய பதிவு ஒன்றில். கடைசியில் அன்புடன் ஜடாயு. அன்புள்ள ஜெயமோகன் அவர்களுக்கு, தங்களது தமிழர்களுக்கு சிந்திக்க சொல்லித்தந்த புனித தாமஸ் கட்டுரையை படித்தேன். தேர்தலில் தோற்கும் ஒவ்வொரு முறையும் கருணாநிதி தமிழர்களை பார்த்து சொல்லும் ஒரு வசனம், தமிழர்கள் சோற்றாலடித்த பிண்டங்கள் என.
இப்போதும் ஒட்டுமொத்த தமிழினமே அப்படித்தான் இருக்கிறதோ என தோன்றுகிறது. கிறிஸ்துவ மிஷினரிகளின் ஒரே குறிக்கோள் மதம் மாற்றம் மட்டுமே. அதன் மூல எண்ணிக்கையை பெருக்க வேண்டும். அதற்காக என்னவும் செய்ய தொடங்க மாட்டார்கள். நீங்கள் உங்கள் கட்டுரையில் குறிப்பிடும் ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கும் போது திருத்துபவனுக்கு அல்லது திறனாய்வு செய்பவனுக்கு தெரியாதா இந்த கட்டுரை என்ன சொல்ல வருகிறது என. பிராமண வெறுப்பின் உச்சத்தில் தமிழகம் முதலிலும் பின்னர் மற்ற மாநிலங்களிலும் மிஷினரிகளின் பிடியில் வந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ரத்தம் சிந்தும் நாளுக்காய் இவர்கள் காத்திருக்கிறார்கள். எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்த இந்து மதம் இதனையும் செறித்து ஏப்பம் விடும். மதச்சார்பின்மை என்றாலே இந்து மத வெறுப்பு மட்டுமே என இருக்கும் என அரசியல்வாதிகளும் ஊடகவியலாளர்களும் எழுத்தாளர்களும் இருக்கும்போது நியாயத்தை எந்த மடாதிபதியும் சொல்ல முடியாத தெளிவுடன் சொல்லியிருக்கும் உங்களுக்கு தர்மம் உண்மை துணை நிற்கட்டும். உங்களை கிறிஸ்துவ மிஷினர்களின் கைகூலி என நினைத்து கொண்டிருக்கும் கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் நீங்கள் இந்துவாய்த்தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து அபாண்டங்கள் சொல்வதை நிறுத்தட்டும். அன்புடன் ஜெயக்குமார். சிலுவையின் பெயரால் கிறிஸ்துவம் குறித்து தொடரும்.